உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடைபெற்ற குண்டு தாக்குதல் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள் நெருங்குவதாலும் அது சம்பந்தமாக இன்று இலங்கை அரசு காத்திரமான நடவடிக்கைகளை இனித்தான் தான் எடுக்கப் போகிறேன் என்று இப்போது சொல்கிறது அதற்கு காரணம் என்னென்று கேட்டால் இப்போது நாடாளுமன்றத்தில் பன்னெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற சுதந்திர கட்சி வெளியேறியிருக்கிறது எனவே அது வெளியேறினால் தற்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லை எனவே அந்த வெளியேறுகின்ற பெரும்பான்மையை உள்ளே ஈர்ப்பதற்காக அதன் தலைவராக தற்போது இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் மீது குற்றவியல் பேரணி குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து அவரை உள்ளே தல்வதற்கு அதாவது இப்போ ஈசன் அதாவது உதித்தனாயிர தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக அறிந்திருந்தும் அதை தடுக்க தவறிய ஜனாதிபதி குற்றவாளி அறிவிப்போது அவர் மீது ஒரு குற்ற குற்ற புதிதாக ஒரு குற்ற நோக்கை முடக்கிவிட்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்தை தங்கள் மீது வருகின்ற எந்த நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் பலம் காட்டுவதற்கோ அல்லது ஜனாதிபதி மீது குற்றவியல் குற்றவியல் பிறனை கொண்டு வருகின்ற போது அந்த சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாமல் அரசாங்கத்துக்கே தொடர்ந்து ஆதரவளிக்கொண்டுங்கிற வகையிலே சட்ட ரீதியாகவும் அதே நேரத்தில் அடாவடியாகவும் நெருக்குவதை சுதந்திர கட்சிக்கு அவர்கள் இப்போது கொடுக்க போகிறார்கள் எனவே இப்போது இந்த குற்றவியல் பிரேரணைக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கும் அந்த பன்னிரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்காக விட்டுக் கொடுக்க போகிறார்கள் என்றுதான் இப்போது சொல்கிறார்கள் எனவே இந்த இருக்கின்ற அரசாங்கம் தனக்கு சார்பாக எப்படி இருப்பவர்களை சட்ட ரீதியாகவும் அதே நேரத்திலே நாட்டின் நலனை சார்ந்தல்லாமல் தங்களுடைய சொந்த நலன் சார்ந்து இயக்குவது என்கின்ற வகையில் இப்போது செயற்படுகிறது அதாவது தனக்கு அதாவது அரசாங்கம் பெரும்பான்மை இழந்து விட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் சுதந்திர கட்சி இல்லாமல் அங்கே பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் பிரேரணை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி அரசின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தாலும் சுதந்திர கட்சியின் ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பன்னெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவு கட்டாயம் வரும் எனவே அவருடைய ஆதரவை தொடர்ந்து பேணுவதாக இருந்தால் தற்போது சுதந்திர கட்சியின் தலைவராக இருக்கிற மைத்திரிபாலா சிறிசேன அவர்களை இந்த உதித்த நாயர் தாக்குதலோடு தொடர்புபடுத்தி உள்ளே எழுப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக ஒரு எச்சரிக்கையையும் அச்சுறுத்தலையும் கொடுப்பதன் மூலம் தொடர்ந்து ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கும் ஜனாதிபதியாக தொடர்ந்து இருப்பதற்கும் இந்த அரசாங்கம் முனைகிறது இப்போது எல்லோரும் பெறவராக பேசுகிறார்கள் இந்த அரசாங்கம் மக்கள் போராட்டத்தை பற்றி கவலைப்படவில்லை தொடர்ந்து இந்த நாட்டை சீரழித்து சின்னாபின்னமாக்கி மிக கேவலமாக கொண்டு செல்வதற்கான வழியாகவே இது பார்க்கப்படுகிறது இருப்பது சிறிது காலம் என்றாலும் எடுப்பதையும் புடுங்குவதையும் எரிப்பதையும் பார்க்காமல் எவ்வளோத்தையும் எவ்வளவு சின்னாபின்னப்படுத்த முடியுமோ அப்படி சின்ன பின்னப்படுத்தப்படுகிறார்கள் இனிவரும் காலங்களில் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தெரியும் எனவே இருக்கின்ற காலத்தை பூர்ணமாக அவர்கள் அனுபவித்து எல்லாத்தையும் ஆட்சியில் இருக்குது எல்லாத்தையும் அவர்கள் அகழ்ந்து கொண்டு செல்வதற்குரிய வழியிலே இப்போது விட்டார்கள் என்று இப்போது பரவலாக பேசப்படுகிறது எனவே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் மீது உதித்தனாயிரு தாக்க சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை உள்ளே அழைத்து அவருக்கு இதை ஆணைக்குழுவை போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் சுதந்திர கட்சியில் இருப்பவர்கள் எல்லோருடையும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை உள்ளே போடுவார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சரத்பன்சேகா ஜனாதிபதி தேர்தலிலே மைந்த ராஜபக்சவை கொடுத்த நெருக்குதல் காரணமாக வெற்றி பெற்றதும் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு எல்லாம் பறிக்கப்பட்டு அவரை ஜெய் உடனே கொண்டு சிறையில் போட்டார்கள் அதுபோல் தான் இப்போது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச மீதோ அல்லது தற்போது என்ற பிரதமர் மீதோ நடவடிக்கை எடுத்தால் தனக்கு எதிராக பெறுபவர் மீது இப்போது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மீது குற்றவாளிப்பினையோ அல்லது நம் அந்த சட்ட நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமோ அவரை குற்றவாளியாக்கி உள்ளே சிறைக்கு அனுப்புகின்ற செயலை இப்போது செய்ய நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ சிந்திப்பதற்கு இப்போது கூட அது தயாராக இல்லை இதுதான் உண்மை நன்றி தொடர்ந்து பார்க்கலாம்